நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு தரிசனம் செஞ்சுட்டு போகிறாங்க. கோயிலுக்கு வர்றவங்க கடலில் புனித நீராடுவதும் வழக்கம். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா தினசரி ஆயிரக்கணக்கான மக்கள் கடலில் புனித நீராடுவாங்க. இதே மாதிரி தான் சுவாமி தரிசனம் செய்யறதுக்காக கரூர் மாவட்டம் ராயனூர் பகுதியை சேர்ந்த தொழிலதிபர் கார்த்திக் அப்படின்றவர் தன்னுடைய குடும்பத்தோடையும் குடும்பத்தோடு சேர்ந்து தன்னுடைய நண்பர்களோடையும் திருச்செந்தூர் திரு சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு வந்திருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா தேன்மொழி பேப்ரிஸ் அப்படின்ற பெயரில் டெக்ஸ்டைல்ஸும் வச்சுருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 1ஆம் தேதி அன்னைக்கு தன்னோட நண்பர்கள் அப்புறம் குடும்பத்தினோடு சேர்ந்து திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு சாயந்தரமே வந்து பார்த்திங்கன்னா கடலில் வந்து புனித நீர் ஆடிக்கொண்டிருந்திருக்காங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா திரு கார்த்திக் அவருடைய மகன் வந்து ஸ்ரீராம், வயது 22 அப்படின்ற அவர் கடலை வந்து பார்த்திங்கன்னா தெரியாதனமாக இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிருக்கு. அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஐயோ என்னோட மகனை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவர் கூட இருந்த நண்பர்களும் சேர்ந்து அவருடைய மகனை வந்து பிடிச்சி இழுத்து காப்பாற்றியிருக்காங்க. அந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா நான் அதிர்ஷ்டவசமாக அவருடைய மகனுடைய உயிர் வந்து காப்பாற்றப்பட்டுடுச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய இன்னொரு துக்கமான சம்பவமும் வந்து நடந்துருச்சு. என்னாச்சு அப்படின்னா ஸ்ரீராம் அணிந்து இருந்த கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 சவரன் தங்க காப்பு வந்து பார்த்தீங்கன்னா கடலில் வந்து தவறி விழுந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ரொம்ப வந்து மன வருத்தம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த 5 சவரன் தங்க காப்பு அப்படின்றது அவருடைய அந்த ஆரம்ப கட்டத்தில் வந்து முதன் முதலாக தன்னுடைய மகனுக்குன்னு சொல்லி வாங்கின அந்த தங்க காப்பு காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனை அடைஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உடனடியாக அங்கே இருந்த கோவில் கடல் பக்தர்கள் பாதுகாப்பு குழுவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஐயோ என் மகனுடைய 5 சவரன் தங்க காப்பு வந்து கடலில் விழுந்துருச்சு, தயவு செஞ்சு காப்பாற்றி கொடுங்க, அதை எடுத்து கொடுங்க, கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்ன உடனே அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு குழுவினரும் வந்து 1 மணி நேரம் வந்து தேடியிருக்காங்க. ஆனால் வந்து தேடியும் அப்போ வந்து கிடைக்கவே இல்லை, அவங்களுக்கு ஏமாற்றம் தான் வந்து கிடச்சிச்சு. உடனே வந்து அவருக்கு ரொம்ப மன வருத்தம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தொழிலதிபர் கார்த்திக் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தன்னுடைய ஆரம்ப கட்டத்தில் வந்து முதன் முதலாக வந்து மகன் ஸ்ரீராமுக்கு வாங்கி கொடுத்த தங்க காப்பு அப்படின்றதால எப்படியாவது நம்ம இதை திருப்பி வந்து கண்டுபிடிக்கணும், எப்படியாவது வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முருகன்கிட்ட போய் வந்து முறையிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகன்கிட்ட மனமுருகி வந்து வேண்டியிருக்காரு. முருகா, என்னுடைய வந்து மகன்கிட்ட வந்து நான் ஒப்படைச்ச முதல்ல வந்து தங்க காப்பு 5 சவரன் தங்க காப்பு எனக்கு கிடைச்சே ஆகணும். அதுதான் வந்து என் ஃபேமிலிக்கு ஒரு முதல் சென்டிமெண்ட்டாக நான் வச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு தங்கம், அதனால் வந்து எனக்கு எப்படியாவது அந்த வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனமுருக வந்து வேண்டியிருக்காங்க. நிலையை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து கடலில் தீவிர தேடுதலில் வந்து சிப்பி அரிக்கிற தொழிலாளர்கள் வந்து மணி பிரசாந்த் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடல் பாதுகாப்பு குழுவினர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து தேடிகிட்டே இருந்திருக்காங்க. சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அவங்க சாயந்தரம் புனித நீர் ஆடிட்டு அன்றைக்கி வேண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து அவங்க காலையிலே வந்து ஊருக்கு கிளம்பி திரும்பி வந்து போயிட்டாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து போயிட்டு நேராக ஐயர்கிட்ட வந்து சொல்லிவிட்டு இந்த மாதிரி நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம், தயவு செஞ்சு எங்களுடைய அந்த 5 பவுன் தங்க காப்பு மட்டும் எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுக்க சொல்லுங்கள், முருகன்கிட்ட நான் வேண்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயர்கிட்ட சொல்லுவோம். கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஏற்கனவே நிறைய சம்பவங்கள் வந்து நடந்திருக்குது. ஏற்கனவே வந்து ஒரு 5 பவுன் தாலி செயின் ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா தொலைச்சிருச்சு, வேளாங்கண்ணிலேருந்து வந்து ஒரு பொண்ணு ஒன்று தொலைச்சிருச்சு, அதையே வந்து தேடி கண்டுபிடிச்சி வந்து கொடுத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க தான், நான் கண்டிப்பாக வந்து அவங்கள்ட்ட சொல்கிறேன், உங்களுடைய அந்த தங்க காப்பி எங்கேயுமே வந்து போகாது, முருகன்கிட்ட நீங்கள் வேண்டியிருக்கீங்களே பாரத அவர் மேலே போட்டு நீங்கள் ஊருக்கு கிளம்புங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடச்சிரும், நல்ல செய்தியோடு உங்களுக்கு தகவல் வரும் அப்படின்னு சொல்லி வந்து அனுப்பிச்சி விட்டுறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தன்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து நேராக மறுபடியும் கரூருக்கே வந்துட்டார். ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வந்து புனித நீர் ஆடிட்டு சாயந்தரமாக பவுன் காணாமல் போனதால் ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்துட்டு முருகன்கிட்ட வேண்டிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக வந்து தேடியிருக்காங்க, அப்பயுமே வந்து வந்து அந்த தங்க காப்பை வந்து கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து தேடிட்டே இருக்காங்க. அப்புறம் திங்கக்கிழமை வந்துடுச்சு, அடுத்த நாளும் வந்து விடவே இல்லை, எப்படியாவது இதை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனமுருகி வேண்டிட்டு போயிருக்காரு. முருகனை நம்பி வந்தவரை ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்த பாதுகாப்பு குழுவினர் எல்லாருமே சேர்ந்து அங்கே பயங்கரமாக வந்து தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக திங்கக்கிழமை வந்து
அவங்க சிப்பி அரிக்கிற தொழிலாளர் மணி பிரசாந்த் அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிடுறாங்க. 5 பவுன் தங்க காப்பனை வந்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து கார்த்திக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. கார்த்திக்கு இதை கேட்ட அடுத்த நிமிஷமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு, இன்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. நம்ம வந்து முருகனை வேண்டிருந்து நமக்கு வீண் போகலை, நமக்கு கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ப அதிர்ச்சியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேராக திருச்செந்தூர் கிளம்பி வந்திருக்காரு. வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த 5 பவுன் தங்க காப்பை வந்து கிடச்சிடுச்சு, பாதுகாப்பு குழுவினர் தான் வந்து இதை மீட்டு கொடுத்துருக்காங்க. கார்த்திக் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலுமே வந்து ஒரு அதிர்ஷ்டம் செஞ்சவர்னே சொல்லி சொல்லலாம். அவருக்கு மணி பிரசாந்த் அப்படின்ற ஒரு அவரும் அவருடைய அந்த பாதுகாப்பு சிப்பி அரிக்கிற தொழிலாளர்களும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அவர் கையிலே பல பேர் முன்னிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒப்படைச்சிருக்காங்க. அப்புறம் முருகப்பெருமானுக்கிட்ட வந்து மனமுருகி வேண்டிருந்தால் தான் எனக்கு இந்த பொருள் வந்து கிடைச்சதா வந்து பார்த்திங்கன்னா அவரே பத்திரிகை நிருபர்களுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி நான் வந்து கடலில் வந்து குளிக்க வந்தேன், முருக தரிசனம் செஞ்சுட்டு கடலில் குளிக்க வந்தேன், புனித நீர் ஆடும்போது வந்து என்னுடைய மகனுடைய 5 பவுன் தங்க காப்பை வந்து தொலைஞ்சிடுச்சு, முருகன்ட்ட நான் வேண்டிருந்தால முருகன் என்கிட்டே வந்து திருப்பி ஒப்படைச்சிட்டாரு, எனக்கு ரொம்ப இன்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பத்திரிகை நிருபர்களுக்கு வந்து பேட்டியாக அளிச்சிருக்காரு. உண்மையிலுமே முருகனுடைய இந்த செயல் வந்து நம்மளையே வேக்கத்தக்க வைக்குது, நம்மளையே ஆச்சரியத்தில் பட வைக்குது. ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு செய்தி வந்து நம்ம சேனல்லையும் வந்து பதிவிட்டிருப்போம், 5 பவுன் தங்க சங்கிலி வந்து ஒரு பொண்ணுடைய இதை வந்து தொலைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தியை கேட்கும்போது நமக்கே வந்து ஒரு உடம்பே சிலிருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.